கடந்த இரண்டு மாத காலமாக தொடர்ந்து புதுதில்லியின் எல்லையோரங்களில் விவசாய பெருங்குடி மக்கள் லட்சக்கணக்கான பேர் குடும்பத்தோடு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற மூன்று மக்கள் விரோத வேளாண் சட்டங்களையும் கொண்டு வரவிருக்கிற மின்சார திருத்த சட்டத்தையும் முற்றாக திரும்ப பெற வேண்டும், கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த அறப்போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுப்பப்படுகிறது. இந்த அறப்போராட்டத்தில் இதுவரையில் 50 அல்லது 60 பேர் உயிரிழக்கும் நிலை, களப்பலியாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சீக்கிய மதகுரு தற்கொலை செய்து கொண்டார். இப்படி பலரை களப்பலி கொடுத்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைதியான முறையில் அறவழியில் விவசாய பெருங்குடி மக்கள் நடத்தி வரும் இந்த அறப்போராட்டத்தை மோடி அரசு அலட்சியப்படுத்தி வருகிறது, பிடிவாதம் செய்கிறது. 10 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறது, ஆனால் ஒரு அங்குடம் கூட அவர்கள் கீழிறங்கி வரவில்லை. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாநில அரசே சட்டம் இயற்றுகிற அதிகாரம் கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை உடனே அவசர சட்டமாக இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அதிகாரம் உள்ளது. விவசாயம் மாநில அதிகார பட்டியலில் அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஸ்டேட் லிஸ்ட் என்கிற மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. மத்திய அரசு, மோடி அரசு அடாவடித்தனமாக மேலாதிக்க போக்கில் மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தில் தலையீடு செய்து வேளாண்மை தொடர்பான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே மோடி அரசு மாநில உரிமைகளை பறிக்கிற செயலில் ஈடுபட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, பல சட்டங்களை அப்படி மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை பறிக்கும் வகையிலே இயற்றியுள்ளனர். இந்த நிலையில்தான் மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசு, தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை உடனே அவசர சட்டமாக இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சார், 1.5 வருடத்திற்கு தற்காலிகமாக இந்த பிரச்சனையில் இடைக்கால முடிவு எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த சட்டத்தை 1.5 மாதங்களுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்வது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக. வருகிற ஜனவரி 26ஆம் தேதி விவசாய பெருங்குடி மக்கள் லட்சக்கணக்கான டிராக்டர்களை கொண்டு வந்து புதுதில்லிக்குள்ளே பேரணி நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த பேரணியை நடத்தவிடாமல் தடுக்கும் நோக்கில் இந்த சூது சூழ்ச்சி செய்யப்படுகிறது. முற்றாக இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறோம் என்று சொல்லுவதுதான் மோடி அரசுக்கு நல்லது. 26ஆம் தேதி புதுதில்லியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில், பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய வகையில் அமையும். எனவே ஜனவரி 26ஆம் தேதி விவசாய பெருங்குடி மக்கள் புதுதில்லியில் நடத்தவிருக்கிற இந்த டிராக்டர்கள் பேரணி, லட்சக்கணக்கான டிராக்டர்கள் பங்கேற்கிற பேரணி நடைபெற உள்ளது. அதனை அடக்குகிறோம், ஒடுக்குகிறோம், நடத்த விடாமல் தடுக்கிறோம் என்கிற பெயரில் ஒரு ரத்தம் சிந்துதலை ஏற்படுத்துவதற்கு மோடி அரசு திட்டமிடுகிறது. அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு விவசாய பெருங்குடி மக்களின், விவசாய தொழிலாளர்களின், அரசியல் கட்சிகளின், கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் கோரிக்கையை ஏற்று 3 சட்டங்களையும் வேளாண் சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது.
தனித்தன்மையும் தன்மதிப்பும் பாதிக்காத வகையில் கூட்டணியின் வெற்றி பாதிக்காத வகையில் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமல்ல, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு கடைசி நேரத்தில் சுயேட்சை சின்னம் ஒதுக்கப்படும். 15 நாட்கள் இடைவெளியிலே அது ஒதுக்கப்படும். ஆகவேதான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள், அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும், பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இத்தகைய ஆலோசனைகளை வழங்குவது வழக்கமானதுதான், வாடிக்கையானதுதான். ஆகவே அதை எளிதாக நாம் தவறு என்றோ அல்லது எங்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு வற்புறுத்தல் என்றோ கருத முடியாது என்று நான் பல நேரங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். கூட்டணியின் நலன் கருதியும் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற வகையிலும் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை வழங்குவது வழக்கமான ஒன்று. அதை புறந்தள்ள மாட்டோம் என்கிற பொருளில்தான் சொல்லியிருக்கிறோம். எங்கள் கட்சி ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் பல தேர்தல்களை சந்தித்து வருகிறது. 99 நாடாளுமன்ற தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல், 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல் என்று வரிசையாக இந்த 2019 வரையில் நாங்கள் கூட்டணியிலும் தனித்தும் போட்டியிட்டு இருக்கிறோம். 2004 கூட தனித்து நாங்கள் சில பெரிய கட்சிகள் இல்லாத வளரும் கட்சிகளை கொண்டு கூட்டணி அமைத்திருக்கிறோம். 2001 உதயசூரியனில் நின்றோம். 1999 சைக்கிள் சின்னத்தில் நின்றோம். 2019 இப்போது உதயசூரியன் சின்னத்திலே விழுப்புரத்தில் நின்றிருக்கிறோம். மற்றபடி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தபோது ரெட்டை சின்னத்திலே நிற்க சொல்லி அன்றைய அதிமுக தலைமை எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய போது அதை நாங்கள் மறுதளித்துவிட்டு மணி சின்னத்திலே நின்று 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்டினோம். 2009 உதயசூரியன் சின்னத்திலே நிற்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கிய போது நான் உச்சநீதிமன்றம் வரையில் போய் வழக்காடி நட்சத்திர சின்னம் பெற்று வந்து 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போல் 2011 திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கலாம் என்கிற ஆலோசனை வழங்கப்பட்ட நிலையிலும் நாங்கள் 10 தொகுதிகளில் மோதிரம் சின்னத்திலே தனித்து போட்டியிட்டு இருக்கிறோம். எனவே இப்படி பெரிய கட்சிகள், கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் ஆலோசனை வழங்குவது வாடிக்கையானதுதான், கூட்டணி நலன் கருதி. அதை ஒரு கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ எங்கள் மீது திணிக்கிறார்கள் என்கிற பொருளில் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. கூட்டணி நலன் கருதி நிற்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் எல்லோரும் வென்றாக வேண்டும், சுயேட்சை சின்னம் அதற்கு ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை.
ஆகவே அதை நாங்கள் பரிசீலிப்பதும் எங்களுக்குரிய கடமை இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய இன்டிவிஜுவாலிட்டி எங்களுடைய டிக்னிட்டி பாதிக்கப்படாத வகையில் முடிவெடுப்போம் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போதும் சொல்கிறோம் எங்களுடைய தனித்தன்மையும் தன்மதிப்பும் பாதிக்காத வகையில் கூட்டணியின் வெற்றி பாதிக்காத வகையில் எங்கள் முடிவு இருக்கும் நிலைப்பாடுதான் சாதியவாத மதவாத கட்சிகள் இருக்கும் அணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறமாட்டோம் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இடம்பெறுகிற அணி எந்த அணியாக இருந்தாலும் அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதிமுக பாஜக காவு கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அதிமுக பாஜக காவு கொடுத்தது அதிமுகவோடு நட்புறவு கொண்டாடினாலும் கூட பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது அதிமுக ஒரு கவர்ச்சிகர தலைமை இல்லாத கட்சி ஆகவே இதை முதலிலே வீழ்த்திவிட முடியும் என்று பாரதிய ஜனதா நம்புகிறது அதை வீழ்த்துவதன் மூலம் திமுக பாஜக என்று தமிழக அரசியலை இருதுருவ அரசியலாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அதிமுகவோடு உறவாடி அதிமுகவை சீரழிக்கும் வேளையில் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக செயல்பட்டு வருகிறது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய யூகம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டால் விடுதலை சிறுத்தைகள் எத்தனை இடங்கள் அதெல்லாம் தொகுதி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பேசுவோம் மத்திய அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது எனவே அவர்கள் அதானி அம்பானியை பகைத்துக் கொள்ள விரும்பாமல் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து எடுக்கிறார்கள் 10 கட்டம் 11 கட்டம் என்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் நிலையில் அவர்கள் இல்லை பிடிவாதத்தை தளர்த்தக்கூடிய நிலையில் இல்லை ஆனாலும் விவசாயிகள் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் விவசாயிகளின் போராட்டம் வெல்லுகிற வரையில் விவசாயிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக இருப்போம் துணையாக இருப்போம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்க முடியும்